வணக்கம். நம்பூமி சேனல் சார்பா நான் உங்கள் ஷார்வணன். இந்த காணொலியில் நாம பார்க்க போகிற படம் அந்த கிரைம் த்ரில்லர் மூவியான ஹிந்தி மூவி. இந்த படத்தை பற்றி விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் ரெண்டு விதமான பிளே லிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பெஸ்ட் மூவிஸ், இன்னொன்று வந்து ஹைலி ரெக்கமெண்டட் ஹாலிவுட் மூவிஸ். பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த அதுவும் இந்த படத்தோட கதாநாயகனான ஆயுஷ்மான் குரானா, இவர் வந்து கண்ணு தெரியாதவர் மாதிரி நடிக்கிற ஒரு நபர். இவருக்கு பியானோ வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதில் அவர் கைதேர்ந்தவர். இது ராதிகா அப்தேவுக்கும் ஆயுஷ்மான் குரானாவுக்கும் உள்ள நட்பை அதிகமாகுது. அவங்க இவரை கண்ணு தெரியாதவராக நினச்சிட்றாங்க. அதனால் தன்னோட நெருங்கி உறவினரான ஒரு மிகப்பெரும் பணக்காரர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரோட ஹோட்டல்லையும் இவர் பியானோ வாசிக்கிறதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணுறாங்க. ஒரு நாள் அந்த மிகப்பெரிய பணக்காரரை சந்திக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போகிறாரு. போகிற இடத்துல தான் தெரியுது அவர் கொலை பண்ணப்பட்டார் அப்படின்றது. இப்போது அந்த பணக்காரரோட ஒய்ஃபாக தபு அவர்கள். இப்போ தபு மிகவும் சாந்த சுரூபியாக இருக்கிறவங்க நார்மல் டேஸில். ஆனால் இப்போ தான் தெரியுது அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும் அதை பார்த்ததுனால கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் இவர் புரிஞ்சுக்கிறார். ஆனால் தபுவுக்கு இவர் நிஜமாகவே கண்ணு தெரியாதவரா அப்படின்ற டவுட் இருந்ததுனால அவரை டெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் கண்ணு தெரியாதவர் மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சிடறாரு நிஜமாகவே. இப்போது தனக்கு கண்ணு தெரியாது அப்படின்றத வெளியில் சொல்லவும் முடியாது. தான் பார்த்த விஷயத்தை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத நிலைமை. நம்ம இப்போது தபு என்ன முடிவு எடுத்தாங்க, அடுத்தடுத்த கொலைகளை பண்ணாலும் இவனை கொலை பண்ணுவாங்களா இல்லையா? ஆயுஷ்மான் குரானா அவர்கள் ராதிகா அப்தேட்ட உண்மையை சொல்லுவாரா, இல்லை தபுவால் இவருக்கு என்ன நடந்தது? இதுதான் அந்தாதுன் படத்தோட மொத்த கதையை. கண்ணு தெரியாத ஒரு நபர் அந்த நபர் பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்தை பார்த்துடுறாரு. தனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறத தன்னோட கணவர் பார்த்துட்டதுனால அவரை கொன்ன தபு. இப்போ இது ரெண்டுமே தெரியாமல் ஒரு நார்மல் பொண்ணான ராதிகா அப்தே. இப்போது இவனை கொல்லணும் அப்படின்ற முடிவு எடுக்கிறதுக்கு அப்புறம் இவனை கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற தபு. அதுக்கப்புறம் ஒரு கொலையை மறைக்கிறதுக்காக பல கொலைகள். இப்படின்னு இந்த படத்தோட மொத்த ஸ்க்ரீன்லேயுமே தபுவும் ஆயுஷ்மான் குரானாவும் நிறைஞ்சிருக்காங்க. இவங்களோட நடிப்பதும் ப்ளஸ் திரைக்கதையோட சுவாரஸ்யமும் எல்லாமே சேர்ந்து அந்தாதுன் படத்தை அந்த காலகட்டத்தில் அதிகமாக வசூல் பண்ணப்பட்ட ஹிந்தி மூவியாக ஆக்கிடுச்சு. இந்த படம் 2019 நேஷனல் அவார்டு வின்னு, ஆயுஷ்மான் குரானாவுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேக்கான அவார்டும், அதிகமாக அந்த காலகட்டத்தில் ஹிந்தியில் பேசப்பட்ட படங்கள் அப்படின்ற அவார்டும் பெற்று கொடுத்த படம் இது. இந்த படம் ஓடிடியில் இப்போயும் அவைலபிளாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.2 கொடுத்துருக்காங்க. இந்த படம் மாதிரியே மற்றொரு சுவாரஸ்யமான படத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. உங்களுக்கு தேவையானதை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த படத்தோட ரிவ்யூவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.